অনেকে বাচ্চাটাকে মোবাইল কেনা চালায় না, এবং হ্যারি নিলাম বারবার মোবাইল নিউজ ফোর্থ এপিসোড, ফোর্থ এপিসোড নারী নিউজ এরকম ইন্টারেস্টিং নিউজ এরকম நீங்க மொபைல் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த நியூஸ் ஃபுல்லா பாருங்க. அதாவது நம்ம பழைய டெக்னிக்ஸ் மொபைல் நியூஸ்ல சொல்லியிருந்தோம், ஜென்போனோட பிரைஸ் லீக் ஆயிருக்கு மாதிரி வந்து ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. அதோட ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன நியூஸ்ல சொன்னேன் ப்ரைஸ் என்னென்னு லீக்கெஸ்ட் ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அதே தான் கன்ஃபார்ம்டு ப்ரைஸ். ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB 64 GB 30,000, 6 GB 128 GB 33,000, 8 GB 256 GB 37,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா July 9th ஃப்ளிப்கார்ட்ல சேல் இருக்கு, கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மி வைஃபைல வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அது 6.2 inch ஃபுல் HD டிஸ்பிளே வருது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. டுவல் கேமரா செட்டப் தான் இதில் வருது. அது டுவல் கேமரா என்ன பார்த்தீங்கன்னா 12 MP 1.8 அப்பச்சரும், 8 MP 2.2 அப்பச்சரும் வருது. இந்த செகண்டரி கேமரா வைட் ஆங்கிள் லென்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் 120 degree வரைக்கும் மினி லேங்குவேஜ் கிடைக்கும். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேட்டரின்னு பார்க்கும்போது 3300 mAh கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் எச்சும் இல்லை கம்மி இல்லை, ஏன்னா எல்லா ஃப்ளாக்ஸ் ஃபோன்லேயும் அந்த ரேஞ்சில் தான் வருது. என்னைக்கிட்ட இதில் ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 8 MP வருது, கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும் 8 MP. இந்த ஃபோனில் ஜென்யூஐ தான் கொடுத்துருக்காங்க. என்னைக்கிட்ட அதுக்கு பதில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்கலாம். ஆசோஸ் மேக்ஸ் ப்ரோ M1 மொபைலில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருந்தாங்க, அதேமாதிரி இதுக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருந்தா இனிமேல் இந்த ஃபோன் நல்லாவே சேல் ஆகிருக்கும். 30,000 ரூபாய்க்கு சூப்பரான ஃபோன் நான் சொல்லுவேன். ஒன் ப்ளஸ் 6 இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ள ஸ்மாக் பேக்கேஜ் 845 ப்ராசஸர் வேணுமா, இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட வந்து ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் வருது. 5,000 ரூபாய் வந்து பேஸ் வேரியன்ட் டிஃபரெண்ட் வரும், அந்த 5,000 ரூபாய் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 5,000 ரூபாய் வச்சு போட்டீங்கன்னா 1+6,000 ரூபாய் கம்மி பார்த்தீங்கன்னா ஆசோஸ் 5Z. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கோ வந்து சாம்சங் ஃபோன்லேயும் யூஸ் பண்ண போகிறீங்க நியூஸ் வந்துருக்கு. ரூம் அண்ட் ஃபோன் ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கோ கோம் ப்ராஜெக்ட்டில் வருது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே ரேட் கம்மியான ஃபோனில் தான் வருது. நோக்கியா 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோ ப்ராஜெக்ட்டில் தான் வந்துச்சு ஆண்ட்ராய்டு கோ, அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. ஆனால் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது, சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் விவோ தான் இருக்குது. நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தாங்க. அது ஓகே, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் நோக்கியா எப்பயுமே. இருந்தாலும் வந்து இதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தா நினைக்கிறேன் நல்லாயிருக்கும். இது வந்து பழைய டிஸ்பிளே தான், 16:9 எக்ஸ்பெக்டேஷன் பழைய டிஸ்பிள் வச்ச டிஸ்பிளே தான். இதில் எந்த இதுவுமே இல்லை, 1 GB ரேம் கிட்ட தான் வரும். சாம்சங்கோட 7,000 ரூபாய் டைப் ஃபோனே வந்து நார்மல் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபோன் எந்த ரேஞ்சில் வரக்கூடியதுனே தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு ஃபோட்டோ வந்து லான்ச் ஆயிருக்கு. அது வந்து பாப் அப் கேமரா வைப்பாங்க, இந்த ஃபோன்லேருந்து ஒரு கேமரா மட்டும் பாப் அப் ஆகிற மாதிரி. இந்த இது வந்து இதில் நல்லா தெரியுது, கேமரா இது வந்து ஃப்ரண்ட் கேமரா பாப் அப் ஆகிற மாதிரி தான், அது விவோ யூஸ் பண்ணுறது தான் கன்ஃபார்மாக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து 2018 9 போட்டிருக்கு. அதாவது வந்து செப்டம்பரில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு நியூஸ் மோட்டோவில் 1 இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்துருக்கு, செம்மையாக இருக்குது. எனக்கு ஒயிட் கலர் வேரியன்ட் 6.2 inch டிஸ்பிளே செம்மையாக இருக்குது ஃபோனு. ஒயிட் கலர் பிளாக் கிளாஸ் ஃபினிஷ். இது இந்தியா லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நோக்கியா X6 காம்படிட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நோக்கியா X இந்தியா லான்ச் ஆகும், ப்ளூ இந்தியா லான்ச் ஆனால் ரெண்டுக்கும் சரி நல்ல காம்படிட்டர். அடுத்தது ஆசோஸ் ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ M1 மொபைல் வந்து 6 GB வேரியன்ட் இன்னும் லான்ச் பண்ணதே இருந்தாங்க. 6 GB வேரியன்ட் ஜூலையில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 6 GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு வருது. 15,000 ரூபாய்க்கு 6 GB ரேம் 64 GB இன்டர்மெமரியோட உங்களுக்கு வரும். ரெட்மி நோட் 5 ப்ரோவோட 6 GB வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் வருது, இது 15,000 ரூபாய் வருது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9 ஒரு கவரோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க நியூஸில் ஆன் பேப்பரில். இதோட டிஸ்பிளேன் பார்க்கும்போது 6.4 inch குவாட் HD சூப்பர் அமலே டிஸ்பிளே தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்மாக் ட்ராகன் ப்ராசஸர் இந்தியாவில் பண்ண மாட்டாங்க, இது தெரிஞ்சுக்கிச்சு. ஸ்மாக் ட்ராகன் 845 தான் கொடுப்பாங்க, அது இந்தியாவில் வருமானங்கிறது கேள்வி, ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இந்த வருஷமாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு கேட்டால் பரவாயில்ல. எக்ஸ்யூஎஸ் அவங்களோட எக்ஸ்யூஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். இந்த மொபைல்லையாச்சும் ஆல்ரெடி இல்லைனா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணும்போது எங்களோட அதுக்கு முன்னாடி ரூமன் நியூஸ் வந்து எங்களுக்கு வந்து 515 GB இன்டர்மெமரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு அன்ஒஃபிஷியலான நியூஸ், ஒரு லீக்கல் நியூஸ் தான், அது கன்ஃபார்மே கிடையாது. அதுக்கப்புறம் லான்ச்லேயே அவங்க 64 தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து அதிகமான நியூஸ் வருது, 515 GB வந்து இன்டர்னல் மெமரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நியூஸில். இது வந்து ரிலீஸ் ஆக போதும் தெரியும். அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா மீமேக்ஸ் 3 ஒரு பேக் கேஸ் அப்படியே இருக்கும் ஃபோட்டோ ஒன்று லான்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மாதிரி இருக்குது, அது வந்து எந்த அளவு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு தெரியல. சாம்சங் ஃபோனில் ஒரு மாதிரி சைடில் இருந்துச்சு, அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு.
இந்த மாதிரி இதுலேயே ரொம்ப மேலே வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை இயர்பெண்ட் யூஸ் பண்ணுறது. இன்னும் மீமேக்ஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் லான்ச், ஜூலை லாஸ்ட்டில் லான்ச் ஆகிற மாதிரியான நியூஸ் நிறையா இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சோனியோட ஃபிளாக்ஸிக் ஃபோன் 2019 ஃபோனோட ப்ராசஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் ட்ராகன் 855 ப்ராசஸர் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ரூமர் நியூஸ் இருக்குது. 7 nanometer ப்ராசஸ் இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB வந்து 2019 ஒரு பெரிய இதுவாக இருக்காது, இப்போ இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதோட இது பென்ச்மார்க்கோட ஃபோட்டோ தான் லீக் ஆயிருக்கு. பென்ச்மார்க் சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா 3000 மல்டி கோர் பார்த்தீங்கன்னா 11000 இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு பி போர்க்கு வரும் ஒரு மாதிரி லீக் இருக்குது. மேபி 2019 MWC நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இன்னும் சோனி ஃபோன் இந்தியா லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் மியூ டூவோட ஒரு ஃபோட்டோ லீக் ஆயிருக்கு. 8.9 ஆண்ட்ராய்டு ஓரியோவில் வர மாதிரியான ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய செய்தியில் இந்த மந்த் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் 15-20 ரூபாய்க்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். மியூ 2 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி நான் போன நியூஸ்லேயே சொன்னேன். 2019 அவங்களோட ஃபோன் ஃபோல்டபுள் ஃபோனாக தான் இருக்கும் ஒரு மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பேட்டரி வந்து லீக் ஆகிருக்கு ஃபோட்டோ, அதாவது பெண்டாகிருக்க மாதிரி வந்து ஃபோட்டோஸ் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி மாதிரி தான் தெரியுது பார்த்தோம். இது பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 mAh 6000 mAh கொடுக்குறாங்க. கேலக்ஸி எக்ஸுங்கிற மொபைல் தான் வந்து இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. இது எக்ஸுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கணும், அதாவது S10 ஃபோன் தான் வந்து 2019 S10 சீரீஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸுங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளே சைஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7.3 inches டிஸ்பிளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு லீக்டு நியூஸ் தான் இது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹானர் நோட் 10. இந்த ஹானர் நோட் 10 நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6.9 inches 6000 mAh பேட்டரி. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா 2K டிஸ்பிளே அமலேட் டிஸ்பிளே கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அமலேட் டிஸ்பிளே இதுக்கு வர மாதிரி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2K, அதாவது 2K டிஸ்பிளே இருக்கு வருங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த டோட்டல் நியூஸ்லேயே இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூஸ்ன்னு சொல்லுவேன். என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு எப்பயுமே பிளாக் கொடுப்பாங்க, இல்லை ஜெட் பிளாக்கு, சில்வர், கோல்டு வெர்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக மொத்தம் 3 colors வருது. ரெட் ஆல்ரெடி இருந்தது, ப்ளூ கலர், கோல்டு ப்ளஸ் ஆரஞ்ச் கலர் புதுசாக இருக்குது. ஆரஞ்ச் கலர் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ப்ளூ கலரும் ஆரஞ்ச் கலரும் ஒரு ஐஃபோன் கிட்டேருந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. கிளாஸி பேக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படின்னா ஆரஞ்ச் கலர். உங்களுக்கு இந்த புது ஐஃபோனில் எந்த கலர் பிடிச்சிருக்கோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஃபோன் எப்போ வரும் தெரியல, செப்டம்பரில் மெயினாக லான்ச் பண்ண போது வரலாம், வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த கலர் வந்து எந்த வேரியண்ட்டுக்கு வருதுன்னு தெரியல. மேபி இந்த கலர் வேரியண்ட் எந்தெந்த ஃபோனுக்கு வரப்போகுதுங்கிறது தெரியல. மேபி அது எந்தெந்த கலர் எல்லா வேரியண்ட்டுக்கு வந்தால் எனக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மொபைல் பழக ஆச்சாலும் அவங்க ஹாவ் எ நைஸ் டே.